வணக்கம் தம்பிகளே. இப்ப நீங்க புகைப்படத்தை பாக்குறது கருப்பு தக்காளி, இஸ்ரேல் நாட்டு தயாரிப்பு. இப்ப இருக்க தக்காளியை விட சுவை மிகுந்தது, சத்துக்கள் அதிகமானது கருப்பு தக்காளி. நீங்க பாக்குற திராட்சையுமே கிராபிக்ஸ் தான் கிடையாது, இஸ்ரேல விளையறதான். தர்பூசணி பாக்குறீங்க, மற்ற இத்தனை பல வகைகளும் இஸ்ரேல்ல இப்படி கொத்து கொத்தா காய்கறி பாத்தீங்களா, இஸ்ரேல தான் விளைகிறது. சரி, ஏன் இந்த நான் இந்தியன் தானே, ஏன் இஸ்ரேல் இஸ்ரேல்னு பேசுறேன். ஒரு நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த இஸ்ரேல் தேசமும் இந்திய தேசமும் ஒரே நேரத்துல சுதந்திரப்பட்ட நாடுகள், ஒரே நேரத்துல சுதந்திரம் கிடைச்சது. நமக்கு வற்றாத ஜீவன நதிகள் இருக்கு, நல்ல கால்நடைகள் இருக்கு. ஆனா இஸ்ரேல் அப்படி இல்லை, வறண்ட பாலைவனம். 75 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு அந்த நாட்டை பிடிச்ச இங்கிலாந்து கொடுக்கும் போது ஒரு வறண்ட பாலைவனத்தை தான் யூத மக்கள் பார்த்தாங்க. அதுதான் இஸ்ரேல் தேசம். இதுல இன்னொரு பெரிய கொடுமை, சமவெளிகள் இல்ல, தண்ணீர் சுத்தமா இல்லை, எல்லாம் கடல் தான், நல்ல தண்ணீர் இல்லை, விவசாயம் பண்ண முடியல. இஸ்ரேலுக்கு சுதந்திரம் பெற்றுட்டாங்க, அந்த அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க, வழியே இல்லை சாப்பாட்டுக்கு. ஏன்னா தண்ணி இல்லை, பாலைவனமா இருக்கு. அவங்க ஒரு வெறித்தனமா உழைக்கிறாங்க, அந்த ஒரு மலைகள்லாம் சமவெளி ஆக்குறாங்க, சமவெளி ஆக்குறாங்க. ஒரு பயிரிடலான்னு பார்த்தா தண்ணி இல்லை, பயிர் விளையாது இல்லையா, தண்ணி இல்லாம எப்படி பயிர் விளையும். இது போக சுத்தி இருக்க எல்லா நாடும் இஸ்ரேலோட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கு. இங்க அவங்க சாப்பாடே இல்லை, அந்த சமயத்துல சண்டைக்கு மாறி மாறி போர் வந்துகிட்டே இருக்கு, சண்டையும் போடுறாங்க. ஒருவேளை இவங்க வந்து நம்மளுக்கு தண்ணி இல்லையே, நம்மகிட்ட ஒண்ணும் இல்லையே நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு வறுமை மிகுந்த சாப்பாடு இல்லாத ஒரு ஆப்பிரிக்க நாடு மாதிரி போயிருக்கலாம். இஸ்ரேல் அப்படிதான் போயிருக்கணும், உண்மை அதுதான், அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் அப்ப ஒரு மாற்று சிந்தனை அவங்களுக்கு வந்துச்சு, அதுதான் சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீர் பாசனம் நீண்ட வரலாறு உடையது. என்றாலும் இப்ப நீங்க நம்ம இந்தியா தான் பாக்குறீங்க பாத்தீங்களா, கருப்பு டியூப்ல தண்ணி சொட்டு சொட்ட பாயுது பாத்தீங்களா. இந்த சொட்டு நீர் பாசனத்தை உலகத்துக்கு கரெக்டா அறிமுகப்படுத்தும் இஸ்ரேலியர்கள் தான். தண்ணி இல்லதான், கொஞ்சம் இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம், இருக்கிறத வச்சு எப்படி புத்திசாலித்தனமா பொழைக்கலாம்னு நினைச்சப்பதான் அவங்க வந்து சொட்டு நீர் பாசனம். ஒரு மரத்துக்கு எந்த இடத்துக்கு தண்ணி வேணுமோ அங்க மட்டும் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தரதான் சொட்டு நீர் பாசனம். அதை வச்சுதான் இத்தனை விளைச்சலும் காமிச்சாங்க. அதனால நான் பெருமையா சொன்னேன், அதோடைய பழங்கள்லாம் காய்கறிகள்லாம் காமிச்சோம் உங்களுக்கு. நம்ம அதே மாதிரி, அதாவது நமக்கும் வாழ்க்கை அப்படி இருக்கலாம். நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு ஒண்ணுமே கொடுக்காம போயிருக்கலாம், நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். நம்ம அதை ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஒரு கடினமான வாழ்க்கை தேவைப்படுவோம். ஆனா இஸ்ரேல் தேசத்தை பாருங்க, ஒண்ணும் இல்லைதான், ஆனா மாற்று சிந்தனை, ஒரு சின்ன மாற்று சிந்தனை இன்னைக்கு செல்வ செழிப்பான நாட்டை இஸ்ரேல் மாத்தி காட்டியிருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் ரொம்ப செல்வ செழிப்பாங்க, ரொம்ப திமிரா சொல்லுவாங்க. எங்க தேசத்துல வந்து பாலும் தேனும் கீழே ஓடுதுமாங்க, உண்மைதான், நான் பார்த்துருக்கேன், பாலும் தேனும் ஓடுது. தண்ணி இல்லாத நாடு பாலைவனம் தான், இன்னைக்கு பாலும் தேனும் ஓடு, செல்வ செழிப்பான நாடு. முக்கிய காரணம் முடியாது என்று இருந்தாலும் ஒரு மாற்று சிந்தனை தான். நிறைய விஷயத்துல அவங்கள்ட்ட மாற்று சிந்தனை நான் பார்ப்பேன். இந்த அடுக்குமுறை பாசனம் பாத்தீங்களா, அடுக்கடுக்கா இருக்கு பாத்தீங்களா, அதுமே இஸ்ரேல் ரொம்ப ஃபேமஸ். அடுக்குமுறை பாசனம் அப்படின்னா எங்க எதுக்கு எந்த பயிருக்கு ரொம்ப வெயில் தேவையோ அது மேல வச்சிருப்பாங்க, அது கீழே அடுக்குகளை வந்து எதுக்கு வெயில் கொஞ்சம் கம்மியா தேவை கீழே இருக்கும், கீழே அது கீழே அடுக்கு அப்படியே அடுக்கடுக்கா இருக்கும், வெயிலே தேவையில்லாத பயிர்கள் ரொம்ப கீழே வச்சிருப்பாங்க. இது அடுக்குமுறை பாசனம், இது அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. இன்னும் ஒரு ஜோக்கா இருக்கும், இந்த கறிக்கோழிக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல கறிக்கோழிக்கு ரக்கையே இருக்காது. அவங்க கேட்டா அதை சொல்லுவாங்க, ரக்கை எதுக்கு கறிக்கோழிக்கு, அதுல பறக்குதான் எதுக்கு, ரக்க தேவையில்லை, ரக்கை இல்லாம தயாரிச்சிருப்பாங்க, அதனால அது வந்து கொழு கொழுன்னு இருக்கும். நீங்க கேஎஃப்சி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா லெக் பீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருப்பாங்க, அதெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான், அந்த அந்த ஐடியாலஜி தான். ரக்கை பொங்கல்லாம் இருக்காது, கொழு கொழு கொழுன்னு வளரும் கறிக்கோழி. ஏன்னா சிந்தனை, மாட்டு சிந்தனை, எதுக்கு அதுக்கு ரக்கை, அதே பறக்குதா இல்ல, 40 நாள் அறுக்க போறாங்க இல்லையா கறிக்கோழி, அப்ப ரக்கை தேவையில்ல. இந்த மாதிரி எல்லாத்துலயும் மாட்டு சிந்தனை வச்சிருப்பாங்க. மீண்டும் அதுக்காக சொல்றேன், இல்லை நமக்கு அப்பா அம்மா எதுவும் கொடுக்கல, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரு முட்டாள்தனம் தான். மாற்று சிந்தனையோட நல்ல நம்மளோட மூலதனத்தை தேடிக்கலாம். இஸ்ரேல் அப்படிதான் பண்ணிக்கிட்டாங்க, தண்ணியில தான், வற்றாத ஜீவநதியில தான், எல்லாரும் சேர்ந்து நம்மளை அடிச்சாங்க தான், போருக்கு வந்தாங்க தான், சாப்பாடுக்கு இல்லாம வழியெல்லாம் போக வேண்டிய யூத மக்கள் ஒரு சின்ன மாற்று சிந்தனையில இன்னைக்கு செல்வ செழிப்பான மக்களா மாறிட்டாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு, இந்த வீடியோக்கள், இந்த கருப்பு தக்காளி பத்தி தான் சொன்னேன். இப்பவே பாருங்க, தக்காளி நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு மாற்று சிந்தனை, இன்னும் சுவையா இருக்கணும், இன்னும் சக்தியா இருக்கணும், இன்னும் சீக்கிரம் வளரணும்னு பண்ணியிருக்காங்க. கருப்பு தக்காளியை நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும், அங்க வந்துருச்சு. மாற்று சிந்தனை நம்மளுக்கும் அவசியம், எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறோமோ அதே போல மாற்று சிந்தனையுடன் இருந்தோம்னா
நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கார், ஒரு பங்களா, ஒரு வெளிநாட்டு பயணம், ஒரு இன்னும் லக்ஸரி லைஃப்லாம் நம்ம நிச்சயம் கிடைக்கும். அது இஸ்ரேலை எடுத்துக்குவோம், ஒரு மாற்று சிந்தனை உழைப்போம். நன்றிகள்.